பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. பூஜா தேஜா சாமி கும்பிட்டாச்சுனா சீக்கிரம் வாங்கம்மா, டிஃபன் சாப்பிடணும், ஸ்கூலுக்கு போக நேரமாச்சுல. இதோ வந்துட்டோம்மா, வாடா தேஜா. குட் மார்னிங் டாடி. வெரி குட் மார்னிங். குட் மார்னிங் மா. குட் மார்னிங். இன்னைக்கு என்னம்மா டிஃபன்? தோசை தானே? சாரி பூஜா, இன்னைக்கு உன் தம்பிக்கு பிடிச்ச இட்லி செஞ்சுட்டேன், நாளைக்கு உனக்கு பிடிச்ச தோசை. ஓகேவா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. பரவாயில்லம்மா, இட்லி தான் காலையில நல்ல உணவுன்னு எங்க மிஸ் சொன்னாங்க, நான் பழக்கப்படுத்திக்கிறேன். நல்ல பொண்ணு. அம்மா, இனிமே தேஜா அக்காவும் என்ன மாதிரி இட்லி சாப்பிட்டு ஸ்ட்ராங்கா குண்டா ஆயிடுவாங்க இல்லம்மா? போடா, நான் ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒல்லியா தான் இருப்பேன். அப்போ அம்மா குஷ்பு இட்லி செஞ்ச சாப்பிட மாட்டியா? பூஜா, இந்த பால் பாக்கெட்ட வழக்கம் போல புளியார் கோயில் அர்ச்சகர் கிட்ட குடுத்துட்டு ஸ்கூலுக்கு போங்க. என்ன? ஓகேமா. அபிஷேகத்துக்காமா? ஆமாண்ட கண்ணா, என் குழந்தைங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு இருக்கேன். பை மா, see you. என்னங்க, நம்ம குழந்தைங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க இல்ல? எல்லாம் அம்மா சரியா இருந்தா குடும்பமே நல்லா இருக்கும் அம்சவாணி. ஏன், நீங்க மட்டும் என்னவா? விளையாட்டு கூட நீ என்ன விட்டு கொடுக்க மாட்டியே, அதுதான் என் அம்சவாணி. ஆண்டி, ஆண்டி. யாரு? பூஜாவா? ஆமா ஆண்டி, செல்வா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டானா? அவன் உங்க மாதிரி நேரத்துக்கு ஏஞ்சு குளிச்சு ஸ்கூலுக்கு கிளம்புறோனா பையன் அவன். எரும மாதிரி 8 மணிக்கு ஏந்து இப்பதான் குளிக்க போய்கிறான். பைப்ல தண்ணி கூட நின்னு போச்சு. பாத்ரூம் குள்ள கிணத்துல விழுந்த காக்கா மாதிரி முழிச்சு நிக்கிறான். அவன் இப்ப எங்க வரப்போறான்? நீங்க போங்க. செல்வம், டேய், நான்தான்டா நீ பாத்ரூம்ல பண்ணி நிக்கிற. அம்மா, தை, அம்மா, தை, அந்த பால எனக்கு குடுமா? குழந்த ரெண்டு நாளா பட்னிமா, பாலுக்கு அழுவதுமா? ஐயோ பாவம், குழந்தைக்கு ரொம்ப பசிக்குதா? இந்தம்மா, இந்த பாலை வச்சுக்க. அக்கா வேண்டாம், கோயிலுக்கு அம்மா குடுக்க சொல்லிருக்காங்கல்ல, சாமி கோச்சுக்கும். நாம எல்லாருமே சாமியோட குழந்தைகிதான்னு அம்மா சொல்லிருக்காங்க. அழற இந்த குழந்தைக்கு பால் கொடுத்தா சாமி கோபப்படாதுடா.
வீணா கோவப்படாத. குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வர நேரம் தான். நிதானமா விசாரிப்போம். நிலுங்க, பால் பாக்கெட் கோவிலுக்கு வரலன்னு அர்ச்சகர் போன் பண்ணார். என்ன செஞ்சீங்க அத? அம்மா, நான் வேண்டான்னு தான் சொன்னேன். பூஜாதான். பூஜாவா? ஏய், என்னடி பண்ண? இல்லம்மா, ரெண்டு நாளா பால் இல்லாம பசியோட இருந்த ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டேம்மா, தப்பாமா? அம்சவேணி, நான் சொல்லல நம்ம குழந்தைங்க தப்பே பண்ணாதுன்னு. அபிஷேகம் பண்ண புண்ணியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அம்மா, கண்ணு தெரியாத ஒருத்தருக்கும் இன்னைக்கு உதவி செஞ்சோம்மா. அப்படியா? உங்களுக்கு என்ன பரிசு கொடுக்கறதுன்னே எனக்கு தெரியலையே. வேண்டாம்மா, நல்ல காரியங்கள் செய்யும் போது எதையும் எதிர்பார்க்க கூடாது, அப்பதான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும்னு அப்பா சொல்லிருக்காருல்ல. நான் எங்கம்மா சொன்னேன், ஔவையார் தான் ஆர்த்தி சுடியில அறம் செய்ய விரும்பு, தேவையானவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய் அப்படின்னு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சொல்லிருக்காங்க. அதான் நம்ம வீட்டுக்கு ஔவை இல்லம்னு பேர் வச்சீங்களாப்பா? ஆமாடா கண்ணா.